ஹமாஸ் அமைப்பின் தலைமைப்பிடமாக மருத்துவமனை இயக்கம். இஸ்ரேல் ராணுவ தளபதி அறிவிப்பு. பலஸ்தீனத்தை தளமாக கொண்டு இயங்கும் போராட்டக்காரர்களான ஹமாஸ் அமைப்பினருடைய தலைமையகமாக சீவா ஹாஸ்பிட்டல் காணப்படுவதாக இஸ்ரேலுடைய இராணுவ பேச்சாளர் ரியல் அட்மிரல் டானியல் ஹகாரி தெரிவித்துள்ளார். இங்கிருந்தவாறே அனைத்து கட்டளைகளும் குறித்த போராட்ட அமைப்புக்கு வழங்கப்படுவதாகவும் அதன் ஊடாகவே அவர்கள் எம்மீது தாக்குதலை நடத்தி கொண்டு இருக்கிறார் என்கின்ற விளக்கத்தை அவர் அளித்துள்ளார். அதனால் இந்த மருத்துவமனைகளை நாங்கள் முற்றுகையிட்டு அதனை அங்கிருந்து அகற்றுவதன் ஊடாகவே இவர்களது முழுமையான செயல்பாட்டினை எம்மால் முடக்க முடியும் என அவர் சூளுரைத்துள்ளார். அதற்கேற்ப இரண்டாவது தரைவழி தாக்குதல் கடந்த இரவு நடத்தப்பட்டதாகவும் அதில் பலத்த இழப்புகளை குறித்த போராட்ட அமைப்பு சந்தித்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். மிக முக்கியமான 5 தளபதிகள் அவர்கள் பலி கொடுத்ததை அடுத்து தற்பொழுது அந்த அமைப்பு தலைமைகள் சிதைக்கப்பட்டுள்ளதாகவும் இனி அவர்களால் எழுந்து வீர நடை போட முடியாது என அவர் வீர முழக்கமிட்டுள்ளார். எமது மக்களையும் எமது மண்ணையும் காப்பாற்ற வேண்டுமாக இருந்தால் முற்று முழுதாக இந்த போராட்டக்காரர்கள் துடைத்து அழிக்கப்பட வேண்டும். அவ்வாறு அழித்தால் மட்டுமே எமது மக்களும் எமது மண்ணும் நிம்மதியாக இருக்க முடியும் என அவர் கர்ச்சனையோடு தெரிவித்துள்ளார். இவரது கூற்று இவ்வாறு இருக்க மிக முக்கியமான திடுக்கிடும் தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. 1300 சுரங்க பாதைகளை அமைத்து அதன் 500 கிலோமீட்டர் நீளத்துக்கு ஹமாஸ் அமைப்பினால் கடக்க முடியும் என்கின்ற புதிய தகவல் வெளியாகியுள்ளது. 1300 சிறுந்தூர குறுந்தூர நெடுந்தூர குகைகள் காணப்படுவதாகவும் அதன் ஊடாகவே இவர்கள் தாக்குதலை நடத்திவிட்டு சுரங்கங்கள் மறைந்து விடுவதாகவும் அதனால்தான் இஸ்ரேலிய படைகளினால் அவர்களது ஏவுகணைகள் ராக்கெட்டுகளை கண்டுபிடிக்க முடியாது திணறி வருவதாக தெரிவித்துள்ளார். மிக இலகுரக ஏவுகணைகளை மிகவும் சுலபமாக நகர்த்த கூடிய வகையில் அவர்கள் வடிவமைத்து அதனை குகைகள் இருந்தவரை தாக்குதலை நடத்திவிட்டு மீண்டும் சுரங்கத்தின் அடியில் சென்று விடுவதால் இஸ்ரேலிய இராணுவத்தினரால் அவர்களை கண்டுபிடிக்க முடியாமல் உள்ளதாக புதிய தகவல் வெளியாகியுள்ளது. அதனால்தான் தற்பொழுது இரவோடு இரவாக மிக பெரும் ராட்சத குண்டுகளை 750 கிலோ எடையுள்ள குண்டுகளை இந்த சுரங்கங்கள் மீது வீசி வருவதாகவும் அவ்வாறு வீசிய பொழுதும் அவருடைய ராக்கெட் தாக்குதல் தொடர்ந்த வண்ணம் இருப்பதாக மேற்குலக மிக முக்கியமான உளவுத்துறை நபர் ஒருவர் தெரிவித்துள்ளார். ஹமாஸ் அமைப்பினருக்கு ஆதரவாக செயல்பட்டு பண உதவிகளை மற்றும் பொருட்களை வழங்கி வந்த மிக முக்கிய 8 தொழில் நிறுவனங்களுக்கு எதிராக தடை விதிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் அண்டனி பிலிங்டனால் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இந்த நிறுவனங்கள் ஊடாகவே ஹமாஸ் அமைப்பினருக்கான முக்கிய மூலோபாய பொருட்கள் மற்றும் பணம் என்பன வழங்கப்பட்டு வருவதாகவும் இந்த நிறுவனங்கள் மீது விதிக்கப்பட்ட தடையினை அடுத்து அவர்களது சொத்துக்கள் முடக்கப்படுவதாகவும் மேலும் இவர்களினால் எழுந்து நடக்க முடியாத அளவுக்கு ஹமாஸ் அமைப்பின் முழு உள்கட்டமைப்பு மற்றும் வெளியக சர்வதேச வலையமைப்புகள் முடக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இவ்வாறு சர்வதேச வலையமைப்பை முடக்குவதன் ஊடாகவே அவர்களது முழு திறனை முற்றாக ஒழிக்க முடியும் என அமெரிக்கா தெரிவிக்கின்றது. கொழும்பில் ஆளும் அரசுக்கு எதிராக இடம்பெற்று வரும் போராட்டக்காரர்களை துரத்த நீர்களை அந்த மக்கள் மீது வீசி அடிக்கின்றனர். மேலும் கண்ணீர் புகை தாக்குதல் நடத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. கொழும்பில் ஹிரீன்பாத் பகுதியில் ஆர்ப்பாட்டக்காரர்களை போலீசார் துரத்திட அவர்கள் மீது நீர்த்தாரை பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் கண்ணீர் புகை குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. எனினும் போராட்டக்காரர்கள் கொழும்பு விகாரதமாவி பூங்காவிற்கு அருகாமையில் மருத்துவ பீட மாணவர்கள் ஒன்று திரண்டு தமது போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர். இதனால் தாமரை தடாக சந்தியை அண்மித்துள்ள கொழும்பு கிரீன்பாத் பகுதிகள் யாவும் முடக்கப்பட்டு போலீசார் இராணுவம் குவிக்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கு நாடுகளில் வசிக்கும் இலங்கையர்களுக்கு மிக முக்கியமான அறிவிப்பு. மத்திய கிழக்கில் நிலவும் மோதல் காரணமாக அங்கு வாழும் இலங்கையர்களின் வாழ்வுரிமை மற்றும் அவர்களது பாதுகாப்பு கருதி இலங்கை வெளிவிவகார அமைச்சினால் புதிய தொலைபேசி இலக்கங்கள் வழங்கப்பட்டுள்ளன. அவசர கால நிகழ்வின் பொழுது நீங்கள் முற்றுகைக்குள் சிக்கிக்கொண்டால் அல்லது உங்களுக்கு பாதுகாப்பு அற்றநிலை காணப்படுவது என நீங்கள் கருதினால் உடனடியாக எமது கீழ்வரும் தொலைபேசி இலக்கத்துடன் தொடர்பு கொண்டு தெரிவிக்குமாறு இலங்கை வெளிவிவகார அமைச்சு புதிய தொலைபேசிகளை அறிமுகப்படுத்தியுள்ளது. அந்த தொலைபேசிகள் யாவன 0074711757536 மற்றும் 0074711456
6658 என்ற இலக்கத்துடன் நீங்கள் தொடர்பு கொள்கின்ற பொழுது அவர்கள் உங்களுக்கான உதவிகளை வழங்க காத்திருக்கின்றனர். காத்திருங்கள், விரைவில் சந்திப்போம்.